என் லைஃப்ல என்னோட இயேசப்பா 100 ஜப மாலை ஜபிக்கலாம் வாங்க. மாதாவோட இந்த வணக்க மாதத்துல நம்ம ஒரு 100 ஜப மாலைய மாதாவுக்கு ஒப்பு கொடுத்து ஒரு பெரிய மாலையா மாதாவுக்கு போடும் போது இந்த மாசம் முடியறதுக்குள்ள நம்ம கண்டிப்பா சொல்லி முடிச்சிருவோம். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா கூட இந்த மந்த் எண்டிங்குள்ள நம்ம முடிச்சிருவோம். அப்போ முடிக்கிற டைம்க்கு பெரிய மாலையா மாதாவுக்கு போடும் போது வானத்துல இருக்க அத்தனை பேரும் சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்ல, எல்லா சம்னஸும் சந்தோஷத்தோட இருப்பாங்க. நம்மளோட கார்டியன் ஏஞ்சல் நம்மள காட் பண்றதுக்கு எப்பவும் ரெடியா இருப்பார். ஆண்டவரோட ஒரே ஒரு வசனம் அதை நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் நல்லவர் அப்படின்ற அந்த குட்டி வார்த்தை பைபிள்ல இருக்கிறத நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ சம்னஸ் எல்லாம் டக்குன்னு பர்க் ஆவாங்களாம். யாராவது அப்படி கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி திரும்பி பார்ப்பாங்களாம். அப்போ அவங்களோட அட்டென்ஷனை நம்ம இழுக்கிறதுக்கு இந்த வார்த்தை நம்மளுக்கு யூஸா இருக்கு. அதே மாதிரி பைபிள்ல மாதிரியே வாழ்க அப்படிங்கிற வார்த்தை கூட இருக்குது. நம்ம இத சொல்லி சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும் போது அத்தனை பேரோட அட்டென்ஷனும் நம்ம பக்கம் இருக்கும். எல்லா சம்னஸ் ஆனவங்களும் நம்ம ஜெபம் சொல்லும் போது நம்மள பார்த்துட்டே இருக்கும் போது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும்ன்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தாதான் ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் இருக்கிற கனெக்ஷன் நம்மளுக்கு புரியும். எனக்கு ஒரு மிஸ் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, இந்த இப்போ மே மாசம் வந்துருச்சு, அடுத்தது ஜூன்ல நம்ம என்ன செய்ய போறோம்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. மாதவே நான் 100 ஜெபமால ஒப்பு கொடுக்கறேன், ஏன் எனக்கு வழி காட்டுங்கன்னு சொல்லி நான் வேண்டினேன். இப்போ இங்க இருக்கேன் அப்படின்னு அந்த மிஸ் சொன்னாங்க. அவங்க அந்த இடத்துக்கு வந்தது அவங்களுக்கு எவ்வளவு நல்லதா இருந்துச்சோ தெரியாது எனக்கு, ஆனா எனக்கு ரொம்ப நல்லதா இருந்துச்சு. ஏன்னா இந்த விஷயத்த அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். 99ல எனக்கு அவங்க இந்த வார்த்தையை சொன்னாங்க. ஆனா 100 ஜெபமாலைய நம்ம ஜெபிக்கலாம் ஒப்பு கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு தைரியம் வர்றதுக்கு 5 ஆச்சு. அதாவது 2003ல தான் நான் 100 ஜெபமாலைய சொல்றதுக்கே நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது அவ்வளோ நாள் கேப். நம்மளால செய்ய முடியுமா செய்ய முடியாதா, தொடங்கிட்டு முடிக்கலனா எப்படி அப்படின்ற ஒரு தயக்கத்திலேயே சரி இன்னைக்கு வேணா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சு 2003ல எனக்கு ஒரு பெரிய கட்டாயம் இருந்துச்சு. அப்போ ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க, என் வயித்துல இருக்க பேபி 600 கிராம்ஸ் மட்டும்தான் இருக்கு. நான் அதை பெருசாக்க முடியாது, என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல. ஆல்ரெடி அப்பவே கிட்டத்தட்ட 5 முடிய போகுது, மிச்சம் இருக்கிறது 4 மாசம்தான். இதுக்குள்ள நான் எப்படி அதை பெருசாக்க முடியும், குழந்தை பிறக்கும் போது 3 kgs இருக்கணும்னு சொல்றாங்களே அப்படின்ற ஒரு பயத்துல அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த 100 ஜெபமாலை நான் ஒப்பு கொடுக்கறேன் மாதாவே அப்படின்னு சொல்லிட்டு 96 ஜெபமாலை நான் முடிச்சிட்டேன். என் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா மிச்சம் இருக்க 4 ஜெபமாலைய நான் ஹாஸ்பிட்டல்ல சொல்லி முடிச்சேன். அதுக்கு நன்றியா நான் சொன்னேன். என் குழந்தை பிறக்கும் போது 2.6 kg 600 grams இருந்துச்சு. இந்த அற்புதம் என் லைஃப்ல நடந்ததுனால, இதை நான் அனுபவிச்சதுனால இன்னைக்கு நான் உங்களுக்கு நான் போல்டா சொல்றேன். இன்னைக்கே இந்த நிமிஷமே ஜெபமாலைய கையில எடுத்து யோசிக்க வேண்டாம், முடியுமா முடியாதான்னு நம்ம யோசிக்க வேண்டாம். டக்குன்னு ஜெபமாலை எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா போதும், முடிச்சு வைக்கிறது மாதா கையில தான் இருக்கு. எந்த சாத்தானோட சோதனையும் வராம 100 ஜெபமாலையை நான் முடிக்கிறதுக்கு எனக்கு சக்தி தாங்கமான ஒரு வார்த்தை அவங்ககிட்ட சொல்லிட்டு மொதல் ஜெபமாலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா 100 ஜெபமாலையை அவங்க கண்டிப்பா முடிக்க வைப்பாங்க.